हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। इन्निकि नम्म ललिता सहस्रनाम श्लोकतोड़ मुतल मुदलावद ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தை பார்க்கலாம். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்போதா தேவகாரிய சமுத்யதா. முதல் ஸ்லோகத்தில் மூன்று நாமாக்கள், அம்பாளோட ஐந்து தொழில்களை, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், படைத்தல் காத்தல் அழித்தல், இது மூன்றையும் குறிக்கிறது. ஸ்ரீமாதா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அன்னையாக விளங்குபவள், இது அம்பாளோட படைத்தல் சிருஷ்டியை குறிக்கிறது. ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிறது ஆளுபவள், அம்பாள் ஆரை ஆட்கொண்டிருக்கா, அவளுடைய குழந்தைகளான நம்மையெல்லாம். படைக்கும் தொழிலை விட மிகவும் கடினமானது காப்பாத்துற தொழில். உதாரணமாக ஒரு கோலம் போட்டால் அதை போடுறது சுலபமாக இருக்கும், அந்த கோலத்தை அழிக்காமல் காப்பாற்றுறது மிகவும் கடினமான வேலையாக இருக்கும். அதே மாதிரி சிருஷ்டி பண்ண அத்தனை ஜீவஜாலங்களையும் பார்க்கறது அதையும் விட கஷ்டமான செயல். ஒரு மன்னன் ராஜாங்கத்தை ஆட்கொண்டிருக்கிறத பரிபாலிச்சுன்றிருக்கா அப்படின்னு சொல்வோம். பரிபாலித்தல் அப்படிங்கிறது அந்த ராஜ்யத்தை ஆண்டு காப்பாற்றுறது. அப்படி ஆளுகின்ற மன்னனுக்கு பேரரசன்னு சொல்லுவோம். ஒரு ராஜ்யத்தை ஆட்கொண்டுருக்கிறவரை பேரரசர்னு சொல்லும்போது, இந்த உலகத்தையே காத்து ரட்சித்த அவள் ராஜ்னி அல்ல, மகாராஜ்னி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, ஆளும் தன்மை கொண்ட அம்பாள் சிம்ஹ ஆசனத்தில் அமர்ந்துருக்கா. சிம்ஹம் அம்பாளோட வாகனத்தையும் குறிக்கும். இது அம்பாளோட அழித்தல், தீய சக்திகளை துஷ்ட சக்திகளை அழிக்கும் பொறுப்பும் அம்பாளுக்கு தன். சம்ஹாரம் என்கிற தொழிலை இந்த மூன்றாவது நாமம் குறிக்கும். இதில் சிம்ஹாசனம் அப்படிங்கிறத சம்ஸ்கிருதத்தில் மருவி பார்த்தா ஹிம்சாசனம் அப்படின்னு கொள்ளலாம். ஹிம்சை அப்படிங்கிறது அழிவு செய்யக்கூடியவள், அதனால் இந்த நாமா அம்பாளோட அழித்தலை குறிக்கிறது. நாமா 4 முதல் 999 வரைக்கும் திருநாமங்கள் திரோபாவம், அதாவது மாயை அப்படிங்கிறத குறிக்கிறது. 4வது நாமா சிதக்னி குண்ட சம்போதா, பண்டாசுரன வதம் பண்ணணும். பண்டாசுரன் தேவர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவஜாலங்களையும் துன்புறுத்தினதுனால தேவர்கள் நாரத முனிக்கிட்ட கேட்குறா, பண்டாசுரன்டேந்து எங்களை காப்பாற்றிக்க ஒரு வழி சொல்லுங்கோன்னு. நாரத முனியின் ஆலோசனை கேட்ட தேவர்கள் யாகம் பண்ணுறா. அந்த யாகத்தில் இருந்து வந்தது தான் பாலா திரிபுர சுந்தரி. பாலா திரிபுர சுந்தரி 16 வயது இளம் பெண்ணாக வரா. சிதக்னி குண்ட சம்போதா, அக்னியில் உதித்தவள் என்பது இதோட பொருள். இதில் சித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சித்தம் அப்படிங்கிறது நம்மளோட மனசு, மைண்டு. இதோட உள்ளர்த்தம் என்னன்னா, அறிவாகிய அக்னி குண்டத்தில் உதித்தவள். இந்த நாமா அத்வைத தத்துவத்தை விளக்கிறது. சத்தும் சித்தும் வேறல்ல, இரண்டல்ல. சத்தும் சித்தும்
சேர்கிற சச்சிதானந்த நிலைக்கான வழியை அம்பாள் நமக்குள்ள வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் சிதக்னி குண்ட சம்பூதா. தேவ காரிய சமுத்தியதா, இதில் இரண்டு பொருள் வருது. தேவர்களை காப்பாற்றுறதுக்காக அம்பாள் அவதாரம் எடுத்து வந்தா அக்னிகுண்டத்தில் இருந்து அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொரு அர்த்தம் பார்த்தாக்கா, தேவ காரியம் அப்படிங்கிறது தெய்வீக தன்மையை கொண்ட காரியங்கள், அதை பண்ணறதுக்காக உதித்து வந்தா. இந்த நாலாவது நாமா சிதக்னி குண்ட சம்போதா, அம்பிகையை அந்தரீ என்ற பெயரால் கூப்பிடுறதுண்டு. அபிராம பட்டர் அம்பிகையை அந்தரீ அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். ஆண்டாளோட நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் தனக்கு கல்யாணம் எப்படி நடக்கிறது அப்படின்னு 10 பாசுரம் பாடுறா. அந்த பாசுரங்களில் தனக்கு நாத்தனார் வகையாக பூச்சூட்டினது அம்பாள் அப்படின்னு அம்பாளை அந்தரீன்னு கூப்பிடுறா. இந்திரன் உள்ளிட்டு தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகிழ்பேசி வந்திருந்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரீ சூட்ட கனா கண்டேன் தோழினான். இதில் அந்தரீங்கிறது அம்பாள் அவளுக்கு கூறப்புடவைய சீதனமாக கொடுத்து மணப்பெண்ணான ஆண்டாளுக்கு பூச்சூட்டி விட்டா அப்படின்னு நான் கனா கண்டேன்னு நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரத்தில் சொல்லறான். உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அன்னையாக விளங்கும் சிருஷ்டி தொழிலை குறிக்கும் ஸ்ரீ மாதா, சகல பிரபஞ்சத்தையும் பரிபாலனம் செய்யும் ஸ்திதி தொழிலை செய்யும் மகாராஜ்னி, சிறந்த சிம்ஹாசனத்தில் அமர்ந்து தீய சக்திகளை அழிக்கும் சம்ஹார தொழிலை குறிக்கும் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, அறிவாகிய அக்னிகுண்டத்தில் உதித்தவள், தேவர்களுக்கு உதவி செய்ய வந்தவள், தெய்வீக காரியங்கள் செய்ய பிறந்தவள். இது 5 நாமாக்களை கொண்ட முதலாவது